Welcome to Geethi's vlog. And what we are going to learn today? Today we are going to learn teamwork poem for grade 5 students. Okay, teamwork na nadha kootu pani adhaadu kulu pani solluvaangala koota vela seiyadhu adhaadu namba mattum seiyama matha nammoda friends ellarukoodi sendu or velaiye senja namma vandha pannalam sikkarama senjiralam and namakku time um nariya save aagum illaya so vandu or kaiyila thattna osa varumada varadhu rendu kai sendu thattna osa varudhu illaya so adha maadhiri நம்ம மட்டும் ஒரு வேலை செஞ்சு நம்ம கிரெடிட் வாங்காம நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சவங்கன்னு சேர்த்து நம்ம அந்த வேலையை செய்யும் போது நம்ம அந்த வேலையில நிறைய கத்துக்கலாம் அண்ட் வந்து அந்த வேலையில வந்து நிறைய வந்து கோஆர்டினேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் எப்படி வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் பண்றது அப்படின்னு நிறைய விஷயங்கள் அந்த வேலையிலேருந்து கத்துக்கலாம் ஸோ நம்ம ஒரு டீமாக சேர்ந்து வேலை செய்யும் போது நம்ம வந்து ஒன் ஹார் ஒருத்தவங்க நம்ம மட்டும் ஒரு வேலை செஞ்சா அது வந்து ஒன் ஹார் ஆச்சுன்னா இதுவே நம்ம ஃப்ரெண்ட்ஸோடையோ ரிலேட்டிவ்ஸோடையோ இப்படியோ நம்ம தெரிஞ்சவங்க கூட சேர்ந்து செய்யும் போது அது வந்து ஹாஃப் அன் அவராக மாறிடும் ஸோ இப்போ வந்து ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரே ஆளாக கல் மண் ஜல்லின்னு எல்லாமே எடுத்து வந்து செஞ்சு கட்டுறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகுது இல்லையா ஒரு டீம் ஒர்க்காக வா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து செஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ் நீ போயிட்டு ஃப்ரெண்ட் ஒன் நீ போயிட்டு என்ன பண்ண ஜல்லி எடுத்துருவா நீ போயிட்டு மணல் எடுத்துருவா நீ போயிட்டு கல் எடுத்துருவா அப்படின்னு ஒரு ஒர்க்காக நம்ம பிரித்து கொடுத்து நம்ம வந்து அந்த ஒர்க்கை வந்து எல்லாருமே சேர்ந்து செய்யும் போது அந்த பில்டிங்கும் சீக்கிரமாக நம்ம கட்டிடலாம் அதே சமயம் நம்மளும் என்ன பண்ணிடலாம் நிறையா அந்த விஷயம் அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறது கற்றுக்கலாம் அண்ட் தென் நம்மளும் வந்து டைமும் நிறையா சேவ் பண்ணலாம் ஸோ டீம் ஒர்க்கில் அவ்வளோ விஷயம் நல்ல விஷயங்கள் இருக்குது எந்த அளவுக்கு நம்ம வந்து டிசிப்ளினாக அண்ட் தென் வந்து எந்த அளவுக்கு வந்து குயிக்காக டைம் சேவ் பண்ணி ஒர்க் ஒர்க்கை எப்படி பர்ஃபெக்டாக முடிக்கிறது நம்ம டீம் ஒர்க்கில் நிறைய கற்றுக்கலாம் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்ம கற்றுக்கலாம் ஓகே இந்த டீம் ஒர்க் போயம்ல நம்ம என்ன கற்றுக்க போகிறோன்னு வாங்க போய் பார்க்கலாம் ஓகே டூ யூ லைக் டு ஒர்க் அண்ட் ப்ளே வித் அதர்ஸ் உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே விளையாடுறது பிடிக்குமா மற்றவங்களோட அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு லெட்ஸ் சிங் அண்ட் டான்ஸ் ஓகே வாங்க பாடிட்டே ஆடலாம் டீம் ஒர்க் டீம் ஒர்க் டீம் ஒர்க்னா என்ன சொல்லியிருந்தேன் கூட்டு வேலை அதாவது எல்லாம் சேர்ந்து செய்கிற ஒரு வேலை ஓகேவா அதுதான் டீம் ஒர்க் டீம் ஒர்க் டீம் ஒர்க் டூகெதர் டூகெதர்னா ஒன்றாக வி கேன் மேக் அவர் ட்ரீம் ஒர்க் டூகெதர் அதாவது நம்ம ஒன்றாக சேர்ந்து ட்ரீம் ஒர்க்னா அதான் கனவு வேலை அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் இல்லையா நம்ம வந்து இந்த மாதிரி பெரிய பில்டிங் கட்டணும் நான் வந்து சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒன்றாக சேர்ந்து இப்போ வந்து நான் வந்து இதுமாதிரி பேஸ்கெட் பாலில் பெரிய ஆளாக வரணும் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஒரு கனவு தான் அது எப்படி இப்போ நம்ம தனியாக பேஸ்கெட் பால் விளையாட முடியுமாடா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தான் பேஸ்கெட் பால் விளையாட முடியும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து டீமாக ஒரு குழுவாக நம்ம வந்து சேர்ந்து நம்ம வந்து நம்மளுடைய கனவு வேலைகளை நம்ம என்ன பண்ணலாம் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தென் வி வில் ஷேர் த ஜாய் ஆஃப் வாட் வி ஹாவ் டன் ஜாயின் அது ஹாப்பி சந்தோஷம் ஷேர்னா பகிர்ந்து கொள்வது டீம் ஒர்க் எவ்ரி ஒன் அதாவது நம்ம வந்து பகிர்ந்து கொள்ளலாம் நம்மளுடைய சந்தோஷத்தை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம் நம்ம என்னென்ன செஞ்சோம் டீம் ஒர்க்காக நம்ம ஒரு குழுவாக சேர்ந்து நம்ம செஞ்சோம் இல்லையா ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் குழுவாக சேர்ந்து அந்த வேலை செய்யும் போது நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுடைய சந்தோஷத்தை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரு கூடையும் எவ்ரி ஒன் எல்லாரு கூடையும் இட்ஸ் ஃபன் டு ஷூட் த பேஸ்கெட் பால் த்ரூ த ஹூப் அதாவது இது ரொம்ப விளையாட்டாக இருக்கும் வேடிக்கையாக இருக்கும் ஃபன்னான அது வேடிக்கை வேடிக்கையாக இருக்கும் ஷூட்னா எரியறது அதாவது ரொம்பவும் வேடிக்கையாக இருக்கும் நம்ம வந்து கூடை பந்து பேஸ்கெட் பால்னால் கூடை பந்து ஸோ அந்த கூடை பந்தை வந்து அந்த ஹூப்னானதுதா அந்த வளையம் இருக்கு இல்லையா அந்த கூடை பந்தெல்லாம் போடுற அந்த தூக்கி போடுற அந்த வளையம் இருக்கு இல்லையா ஸோ அந்த வளையத்தில் நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம பேஸ்கெட் பால் விளையாடிட்டு அதில் எரியும் போது நம்மளுக்கு என்ன இருக்கும் வேடிக்கையாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க ஓகே பட் இஃப் நோபடி பாஸஸ் தென் நோபடி ஷூட்ஸ் ஆனால் யாருமே பாஸ் பண்ணலைன்னா யாருமே பாஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா அந்த பந்தை வந்து பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பாஸ் பண்ணி தானே அந்த கூடைக்குள்ளே போட முடியும் ஸோ யாருமே பாஸ் பண்ணலாம் யாருமே எரிய முடியாது அந்த பந்தை அண்ட் த ரிலே ரேஸ் ரிலே ரேஸ்னா அது தொடர் ஓட்டம் சொல்லுவோம் இல்லையா தொடர் ஓட்டம் நம்மளுடைய ஒரு ஸ்டிக்கு கொடுப்பாங்க அந்த ரேஸில் அப்போ அந்த ஸ்டிக்கை வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்ட் வந்து ஓடுவாங்க அவங்க ஓடி போயிட்டு அந்த பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பாஸ் பண்ணுவாங்க ஸோ அதுதான் வந்து தொடர் ஓட்டம் சொல்லுவாங்க அந்த ஸ்டிக் வச்சு அந்த விளையாடுற அந்த ரிலே ரேஸ் தான் வந்து இங்கே இதில் சொல்கிறாங்க அந்த ரிலே ரேஸ் ஜஸ்ட் கான்ட் கோ ஆன் நம்ம விளையாடுறதுல அந்த ரிலே ரேஸும் இருக்கு இல்லையா அதுவும் என்ன அது தொடர்ந்து போக முடியாது ஏன் முடியாதுன்னா இஃப் நோபடி வாண்ட்ஸ் டு பாஸ் த பேட்டன் பேட்டன் என்ன சொல்லுவாங்க பேட்டன்னா அந்த ஸ்டிக் இருக்கு இல்லையா அந்த ரிலே ரேஸ்க்கு ஒரு ஸ்டிக் கொடுப்பாங்க அந்த ஸ்டிக் எடுத்து போய் நம்ம போய் நம்ம ஃப்ரெண்ட் கூட பாஸ் பண்ணோம் ஸோ அந்த ஸ்டிக் இருக்குல்ல அந்த ஸ்டிக்கை வந்து நம்ம யாருமே நோபடி வாண்ட்ஸ் டு பாஸ் அதாவது யாருமே விருப்பப்படலன்னா நான் வந்து தனியாக விளையாடிப்பேன் அப்படின்னு நினச்சா யாருமே பாஸ் பண்ணாமல் விட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த
அந்த பேட்டன் யாருக்கிட்டே பாஸ் பண்ணலன்னா அந்த ரேஸ் ரிலே ரேஸ் நம்மளால என்ன பண்ண முடியாது, வின் பண்ண முடியாது, நம்ம ஓட முடியாது, தொடர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. வி ஆர் த பார்ட்ஸ் தட் மேக் அப் த ஹோல். நம்ம எல்லாருமே பாகங்கள், பார்ட்ஸ் நடக்கு பாகங்கள், ஹோல்னா முழுவதுமாக. அதாவது நம்ம எல்லாருமே ஒரு பாகங்கள், நம்ம எல்லாருமே என்னது முழுவதுமா உருவாக்க நம்ம எல்லாருமே ஒரு பாகங்கள், நம்ம எல்லாருமே ஒரு ஒரு பார்ட்டு. ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் ஒரு உருவம், நம்ம எல்லாமே சேர்ந்ததான் ஒரு முழு உருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வி ஹாவ் காட் அவர் ஐஸ் ஆன் ஏ காமன் கோல். நம்ம எல்லாருமே ஒரு பொதுவான ஒரு குறிக்கோள் மேலே நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும், நம்மளுடைய பார்வையை செலுத்தணும். சம்டைம்ஸ் இட் கேன் பி பிக் ப்ளஸ், அது வந்து சில நேரங்கள் நம்மளுக்கு அது வந்து பெரிய நல்லதும் நடக்கும். அதனால வென் ஏ யூ ஆர் ஏ மீ, எப்பொழுது நீ இல்லைனா நான் பிகம்ஸ் அன் அஸ், அது எப்போ நடக்குன்னா நீ நான் நினைக்காம நம் நாம் அப்படின்னு, நாம் நம் நாடு நம் வீடு நாம் அப்படின்னு என்னைக்கு நம்ம நினைக்கிறோமோ, நாம் அனைவரும் இந்தியர்கள் அப்படின்னு நாம்னு என்னைக்கு நம்ம நினைக்கிறோமோ அப்போதான் இதெல்லாம் அது பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டீம் ஒர்க்கில். ஓகே, ஓவராலாக இந்த போயம் என்ன சொல்கிறாங்க, டீம் ஒர்க்னா குழுவாக விளையாடுற அந்த டீம் ஒர்க் தான் சொல்கிறாங்க. டீம் ஒர்க் வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ணால் நம்மளுடைய கனவு வேலைகளை, நம்மளோட வந்து கனவு ப்ராஜெக்ட் ஏதாவது இருந்தாலும் கனவு வேலைகளை நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ணால் ரொம்பவும் மகிழ்ச்சியாக நம்ம வந்து பகிர்ந்து கொண்டு நம்மளுடைய செயல்களை பகிர்ந்து கொண்டு நம்ம வந்து பண்ணலாம், மகிழ்ச்சியாக நம்ம அந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டீம் ஒர்க்காக அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட் பேராஃபில். செகண்ட் பேராஃபில் இது ரொம்ப ஃபன்னாக இருக்கும், ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். எப்போனா நம்ம வந்து பேஸ்கெட் பால் விளையாடும் போது அந்த வளையத்தில் போடுறோம் இல்லையா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி அப்போ வளையத்துக்குள்ளே போடும்போது நம்மளுக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். ஆனால் யாருமே பாஸ் பண்ணாமல் நம்ம வந்து நான் மட்டும்தான் விளையாடுவேன் அப்படின்னு நினச்சா நம்மளால் பாஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அப்போனாயிடும் நம்மளால் நம்ம வந்து ஜெயிக்க முடியாது. ஸோ நான் மட்டும் பாஸ் பண்ணால் போதும்னு நான் மட்டும் நான் வளையத்தில் போட்டால் ஹூப்பில் போட்டால் நம்ம வந்து வின் பண்ணினா நினச்சா நம்மளால் வின் பண்ண முடியாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பாஸ் பண்ணி தான் அந்த கேமை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், கண்டினியூ பண்ணி வின் பண்ண முடியும். ஸோ வந்து யாருமே பாஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா நம்மளால் அந்த கேமை வந்து விளையாட முடியாது, வின் பண்ணவும் முடியாது. அதுக்கப்புறமா ரிலே ரேஸ்ன்னு சொல்லுவாங்களே, தொடர் ஓட்டம் பந்தயம் சொல்லுவாங்களே. ஸோ அந்த தொடர் ஓட்ட பந்தயத்தில் அந்த பேட்டன் கொடுப்பாங்களே, அந்த ஸ்டிக் கொடுப்பாங்களே, அந்த ஸ்டிக்கை வந்து நான் மட்டும் வச்சுக்கிப்பேன், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சா நம்ம அந்த ரிலே ரேஸில் என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது, தொடர்ந்து ஓட முடியாது, அண்ட் நம்ம வந்து வின் பண்ணவும் முடியாது. ஸோ வந்து என்ன பண்ணணும், நம்ம மட்டும் வச்சுக்காமல் நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் பாஸ் பண்ணி போனால் தான் அந்த ரேஸில் நம்ம வின் பண்ண முடியும். ஸோ செகண்ட் பேராஃபில் அதை சொல்கிறாங்க. ஓகே, தேர்ட் பார்ட்டில் என்ன சொல்கிறாங்க, நம்ம எல்லாருமே ஒரு ஒரு பாகங்கள், நம்ம எல்லாருமே ஒரு ஒரு பகுதிகள், நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்தால் தான் நம்ம ஒரு முழுமை பெறுவோம். அப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு கோல் செட் பண்ணிக்கணும், நம்ம எல்லாருமே ஒரு பொதுவான ஒரு லட்சியத்தை செட் பண்ணிக்கணும், குறிக்கோளை செட் பண்ணிக்கணும். ஸோ அதனால நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த குறிக்கோளுக்காக போராடும் போது நம்மளுக்கு அது வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும், ஒரு பெரிய நன்மை தரும். ஸோ வந்து அப்போ நம்ம என்ன நினைக்கணும், நீ நான் மட்டும் நீ மட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீ மட்டும் ஜெயிச்சா போதும், நாம நினைச்சா ஜெயிச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நாம் எல்லாரும் நம்ம அப்படின்னு நம்ம நினைக்கணும். இது நம்மளுடையது, இது நம்ம பூமி, இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நாம்னு என்னைக்கு நினைக்கிறோமோ அப்போ தானே பண்ண முடியும், நம்மளுடைய ட்ரீம் கோலை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எல்லாமே நம்ம வந்து எனக்கு மட்டும் இல்லை, இது அவனுக்கும் கொஞ்சம் வேணும், நான் மட்டும் சாப்பிட பார்த்தாது அவனும் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒன்றுன்னு நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அந்த விஷயத்தை நம்ம ட்ரீம் கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வந்து லாஸ்ட்டாக நம்ம எல்லாருமே நாம்னு நினைக்கணும்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே சில்ட்ரன், நவ்யர் இந்த நல்ல செஷன், அண்ட் ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் மோர் யூஸ்ஃபுல் டு யூ. அண்ட் வந்து புக் பாக் எக்ஸசைஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். அண்ட் மீட் அண்ட் கேட்ச் மீ நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் தென் மை ஃப்ரெண்ட் யூஸ் கேட்கும்போது தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்யூ மச், பாய்.